அப்ப நான் வந்து அதுல தொடர்ச்சியா வந்து கதை கேட்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வேலை என்ற விடயத்தில, தொழில் என்ற விடயத்தை நாங்க எடுக்க பிள்ளைகள், அதுல மூன்று அம்சங்கள் முக்கியத்துவம் பெறும். ஒன்று கருமங்கள், அடுத்தது கடமைகள், அடுத்தது பொறுப்புகள். அந்த கருமங்கள் என்பது ஒரு குறிக்கப்பட்ட வேலை செயற்பாடு தொடர்பில் நாங்கள் உண்மையாக நிறைவேற்ற வேண்டிய அந்த உறுதியாக இனங்காணக்கூடிய அந்த வேலை செயற்பாடுகளாக இருக்கும். அதே நேரம் அந்த வேலை செயற்பாடுகளை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற தொடர்பில் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக கடமைகள் என்றதும், அதே நேரம் அந்த வேலையை சரியான முறையில் நிறைவேற்றுதல் தொடர்பான தேவைப்பாடுகள் பொறுப்புகளின் ஊடாகவும் வெளிப்படும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் நாங்கள் இது பற்றிய விடாக்கம் உங்களுக்கு கூட அந்த கையேடுகளில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் ரெண்டு விடயங்களை அந்த பகுதியில் வெளிப்படுத்தி கதைச்சிருக்கேன் பிள்ளைகள். ஒன்று வந்து வேலை வடிவமைப்பு என்றால் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இந்த வேலை வடிவமைப்பில் வந்து மூன்று அம்சங்கள் அதில் இருக்கின்றோம். ஒன்று வந்து முதலாவது விடயம் வந்து அந்த வேலை சார்ந்த அந்த கருமங்கள் பற்றிய விடயமாகவும், அடுத்தது கடமைகளாகவும், அடுத்தது பொறுப்புகள் என்ற விடயமாகவும் இருக்க வேண்டும். அதில் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிறேன். அப்போ அதுக்குரிய நோட்ஸும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அப்போ அது பிறகு நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த வேலை வடிவமைப்புன்றது மனிதவள முகாமைத்துவம் சார்ந்த முதலாவது கருமமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த இரண்டாவது கருமம் பற்றிய விடயத்தையும் இதில் உங்களோட கதைக்கலாம். இரண்டாவது கருமம் 16:2 இருக்கு, ரெண்டாவது தேர்ச்சி மட்டத்துக்கான் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான விடயமாக அது இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, வேலை பகுப்பாய்வு தொடர்பான விடயங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுது. அது ஒரு தொடர் ஒழுங்கிலான இருக்கும் பிள்ளைகள். வேலையை நாங்கள் வடிவமைக்கிறோம், அடுத்தது அந்த வடிவமைத்த வேலை பற்றிய ஒரு பகுப்பாய்வை செய்து கொள்ள போகிறோம். அப்போ அதில் வந்து இந்த வேலை பகுப்பாய்வு பற்றிய விடயங்கள் நாங்கள் செய்யணுமென்றால் அதற்கு முதல் அது பற்றி ஒரு வேலை ஒன்றை என்ன செய்திருக்கணும், வடிவமைச்சிருக்கணும். அந்த வடிவமைக்கப்பட்ட வேலை தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இந்த வேலை பகுப்பாய்வினூடாக பார்த்து கொள்ள போகிறோம். அப்போ எங்களோட எக்ஸாம் வியூவில் நான் பார்க்க இந்த வேலை வடிவமைப்பு பற்றிய கேள்விகள் இன்னும் ஒரு காலம் வரையில. ஆனால் எங்களோட மனிதவள முகாமைத்துவம் தொடர்பான கடந்த கால பரீட்சை வினாக்களில் நீங்கள் பார்த்தால் அதிகளவு இந்த வேலை பகுப்பாய்வு தொடர்பான விடயங்களில் அந்த கேள்விகள் இருக்கு. அது பகுதி 1 இருக்கலாம், அல்ல பகுதி 2 இருக்கலாம். எல்லா பகுதிகளையும் நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட கேள்வி பரப்பு இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமாக அது பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டு போயிக்க இலகுவாக இருக்கும். அந்த வேலை பகுப்பாய்வு தொடர்பான விடயங்களில் வந்து அதில் நாங்கள் உருவாக்கப்பட்ட அந்த வேலை தொடர்பான விடயத்தில் 2 அம்சங்கள் இருக்குது. நீங்கள் விடிய பார்க்கணும், மிக முக்கியமான விடயமாக இருக்கும். அந்த வேலையை பகுப்பாய்வு செய்கிறன்றது ஒன்று குறிக்கப்பட்ட வேலை பற்றிய விடயங்களாகவும், அடுத்தது அந்த வேலையை நிறைவேற்றுபவருக்கு தேவையான தகமைகள் பற்றிய விடயமான 2 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அந்த வேலை பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே இந்த வேலை பகுப்பாய்வு என்ற அம்சம் வந்து அடிப்படையில் வந்து அந்த பகுப்பாய்வின் ஊடாக, அந்த பகுப்பாய்வின் தகவல்களின் ஊடாக 2 வகையான ஆவணங்கள் தயார் செய்யப்படும். அதான் அங்கே சரியான முக்கியத்துவமான விடயம் பிள்ளைகள். அந்த 2 ஆவணங்களும் என்னன்னு பார்த்தால், ஒன்று வந்து வேலை விவரணம் என்று சொல்லுவோம். முதலாவது விடயம் வேலை விவரணம், இரண்டாவது வேலை குறித்துரைத்தல் தொடர்பான விடயங்களாக இருக்கும். வேலை பகுப்பாய்வின் ஊடாக எடுக்கப்படுற தகவல்களை வைத்து 2 வகையான ஆவணங்கள் தயார் செய்யப்படும். அதில் ஒன்று வேலை விவரணம் என்றும், இரண்டாவது வந்து வேலை குறித்துரைத்தல் சார்பான விடயமாகவும் அதில் இருக்கும். அப்போ இங்கே வந்து அந்த வேலை விவரணம் என்றது என்னத்தை சொல்லுது, வேலை குறித்துரைத்தல் என்ற விடயம் என்ன சொல்லுதுன்றதுதான் இங்கே இந்த பகுதியாக இருக்கும். அப்போ உண்மையாக நீங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை எடுக்கலாம், நான் கடமையாக கஷ்டப்படாமல் மேலோட்டமாக விடயத்தை சொன்னால், அந்த குறிக்கப்பட்ட அந்த வேலை தொடர்பான விடயங்கள், நீங்கள் ஒரு வேலை ஒன்றை வடிவமைச்சிருக்கிறீங்க, அந்த வேலைக்குரிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். உதாரணமாக வேலைக்குரிய கருமங்கள், அதுக்குரிய கடமைகள், அதுக்குரிய பொறுப்புகள், அதை விட வேலை செய்கின்ற நேரம் போன்ற விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் தயாரிக்கின்ற ஆவணம் வேலை விவரணமாக இருக்கும். அதே நேரம் அந்த குறிக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுபவருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் பற்றிய விடயத்தை வெளிப்படுத்துறது வேலை குறித்துரைத்தலாக இருக்கும். அப்போ இது சரியான முக்கியத்துவம் பிள்ளைகள். என்னென்னா,
இந்த வேலை விவரணம் வேலை குறித்துரைத்தல் தொடர்பான விடயங்கள் வச்சு கொண்டுதான் அங்கால தொடர்ச்சியா வந்து ஆட்சேர்ப்பு கருமங்கள் எல்லாம் செய்யப்படுறதை நீங்க பார்க்கலாம். ஆட்சேர்ப்புக்கெல்லாம் இந்த குறிக்கப்பட்ட ஆவணங்கள்ல இருந்தால் தகவல்கள் என்ன செய்யப்படும், பெற்றுக்கொள்ளப்படும். அப்ப நீங்க அது பற்றிய விடயங்களை வடியா கவனிச்சு கொள்ளணும். அப்ப வேலை பகுப்பாய்வின் ஊடான தகவல்களின் ஊடாக இரண்டு வகையான ஆவணங்கள் தயார் செய்யப்பட வேண்டும். ஒன்று வேலை விவரணம் வேண்டும், இன்னொன்று வேலை குறித்துரைத்தல் என்றதை நீங்க பார்க்கணும். வேலை விவரணம் என்றது குறிக்கப்பட்ட வேலைக்குரிய கர்மங்கள் கடமைகள் அதே நேரம் அது பற்றிய பொறுப்புகள் பற்றிய விடயங்களை விவரிக்கிறதாகவும், வேலை குறித்துரைத்தல் என்பது வேலையை மேற்கொள்வதற்கு தேவையான அந்த தகமைகள் அவருக்கான அனுபவம் பற்றிய விடயங்களை வெளிப்படுத்துறதாயும் இருக்கும். அப்ப இதுல நீங்க என்னென்ன பார்க்கணும்னா, இரண்டுக்கும் பிள்ளைகள் வரைவிலக்கணம் இருக்கு, அது நோட்ஸ்ல தந்திருக்கேன், நீங்க பார்க்கலாம். வரைவிலக்கணம் இருக்கு, அதே மாதிரி இந்த வேலை விவரணம் வேலை குறித்துரைத்தல் ரெண்டு தொடர்லையும் உள்ளடங்குற தகவல்களும் இருக்கு, அது முக்கியமானது. என்னென்ன ஒரு வேலை விவரணத்துல என்ன தகவல் இருக்கும், வேலை குறித்துரைத்தல் என்ன தகவல் இருக்கும் என்ற விடயத்தை நீங்க அதுல படிக்கக்கூடிய இருக்கணும். அதை விட நீங்க ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வேலை தொடர்ல வந்து வேலை விவரணம் அதே மாதிரி வேலை குறித்துரைத்தல் ரெண்டையும் தயாரிக்கிற அறிவும் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், அதுல காணப்பட வேண்டும், முக்கியமான விடயமா இருக்கும். அதை விட இந்த முறை கடைசியா 2019 கேட்டிருந்தார், இந்த ரெண்டையும் நாங்கள் ஒப்பிடுகின்ற போது வேலை விவரணத்தையும் வேலை குறித்துரைத்திலையும் ஒப்பிடுகின்ற போது அதுல வந்து என்ன வேறுபாட்டு தன்மைகள் இருக்கு என்றதை நீங்கள் அதுல சொல்லக்கூடியதா இருக்கணும். அதுவும் ஒரு கேள்வியா வந்திருக்கு, அதுவும் எங்களோட கைநூல்லையும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப உண்மையா நீங்க இந்த 16:2 தொடர்பான விடயங்களை பாக்கிய பிள்ளைகள் அதுல ரெண்டு மனிதவள முகாமைத்துவ கருமங்கள் உள்ளடங்கும். அதுல முதலாவது கருமம் வந்து வேலை வடிவமைப்பண்டும், இரண்டாவது கருமம் வந்து வேலை பகுப்பாய்வு என்ற விடயத்தை நீங்க வெளிப்படுத்தி கதையக்கூடியதா இருக்கணும். அதே நேரம் அந்த வேலை வடிவமைப்பண்டதுல அந்த வேலைக்குரிய கருமங்கள் கடமைகள் பொறுப்புகள் பற்றிய விடயங்களை உள்ளடக்கி அதை சொல்லக்கூடியதா இருக்கணும். அதே நேரம் வேலை பகுப்பாய்வு பற்றி விடயத்துல வந்து வேலை விவரணம் வேலை குறித்துரைத்தல் பற்றிய விடயங்களை வெளிப்படுத்தி கதைக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் ரெண்டுக்கும் அதுல உள்ளடங்குற தகவல்கள் அதே மாதிரி ஒரு வேலை விவரணத்துக்கும் வேலை குறித்துரைத்தலுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்ற விடயம். அடுத்தது நீங்க பிரயோக ரீதியான கேள்வியா பாக்குறதுல ஒரு வேலை விவரணத்தை அதுல வேலை குறித்துரைத்தலை ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தொழில் ஒரு வேலை தொடர்புல ஒரு விவரணம் அல்ல குறித்துரைத்தலை தயாரிப்பதற்கான அறிவை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி கூட கேள்விகள் வந்திருக்கு பிள்ளைகள். அப்ப அவளா பகுதிகளும் தான் இந்த 16:2 தொடர்பான விடயங்கள்ல இருக்கு. நான் இப்ப இதுக்கு இது பற்றி அந்த நோட்ஸ்கள் ஆதாரம் இறங்கி கதைக்கல, அவங்களோட கையேடுகள்ல இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு மேலோட்ட விடக்கமா சொல்லுகின்ற போது நான் முழுமையான தேர்ச்சி மாட்டங்களை பூர்ணமா என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த வரிசையில வந்து இந்த 16:2 தொடர்ச்சி வந்து 16:3 தொடர்பான விடயங்கள். அந்த 16:3 வந்து மூன்றாவது மனித வழக்கருமம் அதாவது வேலை வடிவமைப்பு வேலை பகுப்பாய்வு பிறகு அடுத்த முக்கியத்துவம் பெறுகின்ற மனித வள திட்டமிடல் பற்றிய விடயங்களை நாங்கள் அதுல தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, அப்ப தொடர்ச்சியா நாங்கள் மனித வள திட்டமிடல் பற்றிய விடயங்கள் 16:3 தொடர்பான விடயங்கள்ல தொடர்ச்சியா உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.